நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் அருமையான வெஜ் குருமா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வெஜ் குருமாவை நாம் சப்பாத்திக்கோ இல்லை பரோட்டாக்கோ வந்து ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க இனி நாம் வெஜ் குருமா செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வெஜ் குருமா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நான் கொஞ்சமாக கல்பாசி எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பிரியாணி இலை, 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை, அப்புறம் 2 தக்காளி மீடியம் சைஸு, 1 நறுக்கின வெங்காயம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 10 முந்திரி பருப்பு, 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் கசகசா நான் வந்து சுடு தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன். கசகசா எதுக்கு தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த மூணையும் வந்து நம்ம அரைக்கிறப்ப வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தா தான் வந்து அது நல்லா அரைஞ்சிரும் அந்த பேஸ்ட்டோட, இல்லைனா வந்து நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்காண்டி தான் வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். நீங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு 15 மினிட்ஸாவது வந்து சுடு தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கோங்க. இந்த முந்திரி பருப்பு, தேங்காய், கசகசா இதை மூணையும் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இது நாலையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் வெஜிடபிள் குருமாவுக்கு தேவையான காய்கறிகள், நாம் இன்றைக்கி என்னென்ன காய்கறிகள் எடுத்துருக்கோன்னா, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், அப்புறம் பச்சைப்பட்டாணி. ஓகே, நாம் இனி வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சட்டியை நல்லா காய வச்சுருக்கு, அதில் தேவையான அளவு கடலெண்ணெய் நான் ஊற்றுக்கிறேன். நீங்கள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெயோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் பட்டை, பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு இதெல்லாம் போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சமாக கல்பாசி, இதை லைட்டாக ஒரு வதக்க வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே. இதில் நாம் எடுத்து வச்சுருக்க அந்த கட் பண்ண ஒரு வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிறதண்டிக்கும் நல்லா வதக்கிட்டுருக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு, பச்சை வாசனம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருந்த 1/2 டீஸ்பூன் மஞ்சள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதிலையே நாம் அரைச்சி வச்சுருந்த சீரகம், சோம்பு, அப்புறம் வந்து மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டை ஆட் பண்ணுறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுறனா கூட வந்து கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும். இது வந்து எண்ணெயிலே வந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். 2 நிமிஷம் எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு, வாசனையே பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. இதில் நாம் எடுத்து வச்சுருந்தா தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம்.
தக்காளி நல்லா வதங்கட்டும். நம்ம மசாலா அரைச்சிருந்தோம்ல அந்த ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த இருக்கிற மசாலாவை இதில் ஊற்றிட்டோம். நான் இதுலேயே தக்காளி ப்ளஸ் காய்கறி ரெண்டுக்கும் தேவையான உப்பை வந்து சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கி எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு மேலே வரட்டும். ஸோ அது தண்டி நம்ம வெயிட் பண்ணலாம். அடி பிடிக்காமல் இருக்க அப்பப்போ கிண்டிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு, எண்ணெயும் நல்லா மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை காய்கறிகள் தான் சேர்த்துருக்கோம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். காய்கறிகள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்து வச்சுருந்த காய்கறிகளில் பாதி தான் நான் சேர்த்துக்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ போதும். அதனால் வந்து நான் பாதி தான் சேர்த்துருக்கேன். மிச்ச காய்கறிகள் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த காய்கறிகள் எல்லாமே நல்லா அலசி நம்ம இதில் சேர்த்துருக்கோம். பார்க்கவே வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லா காய்கறியும் ஒருக்க நல்லா பரட்டி விட்டுக்கலாம். கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் அப்பப்போ வந்து ஓப்பன் பண்ணி கிண்டிகிட்டு இருந்தேன். இப்போ காய்கறிகள் எல்லாமே வந்து நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்ற வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து மல்லி இலை மட்டும் மேலே சேர்த்துக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து நல்லா திக்காயிரும் இந்த கிரேவி. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நாம் எடுத்து வச்சுருந்த தேங்காய், முந்திரி, அப்புறம் கசகசா அந்த பேஸ்ட்டை வந்து இதில் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நாம் எடுத்து வச்சுருந்த நாம் அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு. இனி வந்து இது வந்து நல்லா ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும். மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா கொதி வந்துருச்சு. பார்த்திங்கனாலே வந்து அவ்வளோ திக்காக இருக்குது. அருமையான வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நாம் மல்லி இலையை வந்து பிச்சு போட்டுடலாம். இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அருமையான குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனல் வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா எங்கள் சேனல் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஃபீட்பேக்னாலும் மறக்காமல் வந்து எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.